நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அச்சய லக்னா பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் பார்த்தோன்னா, வருகின்ற 2024 ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற ராசியானது மகர ராசி. ஏஎல்பி வந்து மகர ராசி மகர லக்னமாக போயிட்டுருக்க நபர்களுக்கு வருகின்ற 2024 எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம். பொதுவாகவே வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து ரொம்பவே பொறுமைசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்து இவங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கான ஊதியம் வந்து இவங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஸோ இந்த மாதிரி பொது பலன் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவானது. அடுத்து பார்த்தோம்னா, உங்களுடைய இந்த சுகஸ்தான அதிபதி செவ்வாய் வந்து விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ வருகின்ற 2024 வந்து வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்பட போகுது. வீட்டில் வந்து எலக்ட்ரிக் பொருள் வந்து ரிப்பேர் ஆகி அதற்கான செலவுகளை நீங்கள் வந்து செய்வீங்க. அதே போல் தாயாரோட ஆரோக்கியத்திலையும் வந்து கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து நீங்கும். தாயாரோட வழியில் உறவினர்கள்கிட்டயே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட போகுது. அடுத்து கணவன் மனைவி கிடையவும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு மறையும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானது. யாரையும் நம்பி வந்து வாக்கு கொடுக்க வேண்டாம். அக்ரிமெண்ட்லையும் யாரையும் நம்பி கையெழுத்திட வேண்டாம். பேச்சில் மிக கவனம் தேவைப்படுது. 2024 வந்து வீட்டில் குடும்பத்தில் பேசுகிறப்போ ரொம்பவே கவனத்தோட பேசுங்க. வார்த்தையை அள்ளி கொட்டிடாதீங்க. அடுத்து உங்களுடைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் யாராவது செய்கிறீங்க, வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு படிப்புக்காக முயற்சி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்பவே வந்து யோகத்தை தரப்போகுதுன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து வெளிநாட்டு யோகம் அமைப்பு நல்லா இருக்குது. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு 2024 ஏற்படும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து சுமூகமாக முடியும். அடுத்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் கேதுவோட அமர்வு இருக்கனால தந்தையோட ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா ஒன்றுக்கு இரண்டு முறை வந்து நீங்கள் சிந்தித்து அலசி ஆராய்ந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் தெளிவு பெற்ற பிறகு வாங்குங்க. எதுலேயுமே அவசரத்தை வந்து தவிர்த்து கொள்ளவும். மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அல்லது இந்த ஆராய்ச்சி நிறுவனம் சம்மந்தப்பட்ட படிப்பு இது எல்லாமே வந்து வளர்ச்சியை தரக்கூடியதாக அமைகிறது. புதுசாக வந்து தொழில் துவங்குறவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஆனால் கடன் வாங்கி தான் ஒரு புது தொழில் அப்படிங்கிறது ஆரம்பிக்கவும் செய்வீங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக மாதம் வந்து சம்பளத்தில் இருந்து இஎம்ஐ கட்டக்கூடிய அமைப்பும் 2024 உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த கடன் வந்து சுப செலவுக்காக தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2024 மேன்மேலும் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு தந்தையார் வழியில் இருக்கிறவங்களுக்கு உடை அதாவது ஆடை வந்து தானமாக கொடுங்க. சனிக்கிழமை அன்று தானமாக கொடுங்க. அதே சமயம் பசுவிற்கு கீரை அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு வருகின்ற அடுத்த புத்தாண்டு மிக சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும். மேலும் வந்து நான் சொன்ன பலன்கள் அனைத்துமே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள். அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தில் பலன் வந்து மாறுபடும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.